which vaccine institute I refer for my baby? நீங்க கவர்மெண்ட்ல விருப்பப்பட்டா கவர்மெண்ட்ல போடலாம், இல்லைன்னா ஐஏபிஎஸ்ல படி பிரைவேட்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்றீங்களோ அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி நீங்கள் இந்த வேக்சினை போட்டுக்கலாம். வந்துட்டு ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி எப்போது ஆபத்தாகிறது, எப்போ வந்து அது டேஞ்சர்னு கேட்குறாங்க. ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சியை எவ்வாறு அது பாதிக்கிறது, எப்போ வந்து தடுப்பூசி டேஞ்சர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சி அது எவ்வாறு பாதிக்கிறது, அதாவது சொல்லலாம் கோடியில் ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இது மாதிரி தடுப்பூசி வந்து டேஞ்சர் ஆகலாம் பார்த்துங்க வந்துட்டு. சரியா, ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்காது, இதை வந்து ஊட்டச்சத்தை வந்து மூளை வளர்ச்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வந்து இந்த மீசல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு 6 வாரத்துக்கு கம்மியாக இருக்கும், அப்போ வந்து அதில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி இந்த ஹெச்ஐபி ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி அப்புறம் நியூமோகோக்கல் வேக்சின்லாம் வந்து மூளை காய்ச்சல் தடுக்கிறதுனால வந்து மூளை வளர்ச்சிக்கு ஃபேவராக தான் இருக்குது பார்த்துக்கோங்க வந்துட்டு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் வாட் ஆன்டிஜென்ஸ் ஆர் அண்ட் எம்ஃபசைசிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆன்டிஜன் இன் வேக்சின் கம்பேர்ட் டு ஆன்டிஜன் இன்கோட் பை தி பேபி டெய்லி இன் தேர் என்வைரன்மெண்ட். இதை நம்ம மாதிரி சொன்ன மாதிரி உலகத்தில் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து டெய்லி நிறைய ஆன்டிஜனை ஃபேஸ் பண்ணுது, வேக்சினை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஆன்டிஜனை ஃபேஸ் பண்ணுது. இதை பற்றி விவரங்கள் சொல்லுது, மாதம் மாதம் 10,000 மேற்பட்ட ஆன்டிஜன் ஒன்றும் இல்லை, வைரஸ் அண்ட் பேக்டீரியா தான் என்கவுண்டர் பண்ணுது பேபி. பட் நம்மளால் மருத்துவ உலகத்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் வெறும் 25 தான் பார்த்துக்கோங்க. இந்த 25 வந்து மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து வேக்சின் ப்ரிவெண்டபிள் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது நோய் தடுப்பூசி தான் தடுக்கக்கூடிய நோயின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ இந்த சப்போஸ் இந்த 25 வந்து அந்த நேச்சுரல் இல்லை ஆன்டிபாடிஸ் அந்த ஆன்டிஜனோட சேர்ந்து இருந்துச்சுனா, சப்போஸ் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு வந்து போலியோ வைரஸ் உள்ளே போய் இருந்தால் கூட அது டிசீஸ் முன்னாடி இந்த ஆன்டிஜன் திரும்ப போகும்போது அது வந்து சிம்பயாட்டிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ரெண்டு சேர்ந்து குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் எந்தெந்த மாதத்தில் போட வேண்டும், எடை குறைந்த பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வெயிட் வந்த பின் தான் போட வேண்டுமா, மேலும் ஜெனட்டிக் டிஸார்டர் அந்த பாரம்பரிய குறைபாடு இருக்கும்ல ஜெனட்டிக் டிஸார்டர் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் போட வேண்டுமா, அந்த டிஸார்டர் உள்ள பிள்ளைகளுக்கு தடுப்பூசி வேக்சினேஷன் போடணுமா. குறை மாதத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி எந்தெந்த மாதத்தில் போட வேண்டும், அதாவது குறை மாதத்தில் குறைஞ்சுன்னா எந்த மாதத்தில் பிறந்துச்சுன்னு அர்த்தம் இருக்குது பார்த்துக்கோங்க சார். அந்த ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், அந்த குழந்தை வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து மெச்சூர்டாக இருந்தால் தான், அதாவது முதிர்ச்சி அடைஞ்சிருந்தால் தான் வந்து அந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும். சரியா, ஸோ அப்போ வந்து குறை மாதம் குழந்தை வந்து முன்கூட்டியே பிறந்துச்சுன்னா அந்த பிறந்த ரேட்டு வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்போ போடலாம். நம்ம வெயிட்டை பொறுத்தவரை 1.8 kg வந்துட்டாவே வந்து பொதுவாக குழந்தைகள் தடுப்பூசி போட்டு அது வேலை செய்யும். நம்ம சேஃப்டிக்காண்டி 2.2 நாங்கள் வச்சுருக்கோம், பட் லிட்ரேச்சர் புக் படி 1.8 kg அது மாதிரி 36 weeks கம்ப்ளீட் ஆனாமே வந்து அந்த குழந்தை வந்து ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக பண்ணி அவங்களுக்கு வந்து மகப்பேறு டாக்டர் லேடி டாக்டர் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்டில் குழந்தை பிறகுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட் வந்து வேக்சின் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே போட்டுக்கலாம். வெயிட்டை பொறுத்தவரை 1.8 கட் ஆஃப், பட் நாங்களாம் வந்து 2.2 வச்சுக்கிறோம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. இடை குழந்தை பிள்ளைங்களுக்கு அதே தான், இடை குழந்தை பிள்ளைங்க எப்படி பண்ணு கொடுத்தாங்க அது 2.2. சரியா, மேலும் ஜெனட்டிக் டிசார்டர் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டுமா? பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகிறது ரொம்ப நல்லது பார்த்துங்க. சில குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜென்டிக் டிசார்டரில் வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற எந்த குழந்தைக்கும், இந்த ஜென்டிக் டிசார்டர் மட்டும் இல்லை எந்தெந்த குழந்தைனா இம்யூனிட்டி கம்மியாக நம்ம சந்தேகப்படுறோமோ, இது மாதிரி ஜென்டிக் டிசார்டரு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தாய்க்கு எய்ட்ஸ் இந்த குழந்தைங்க வந்து அது மாதிரி குழந்தைகள், ரொம்ப நாள் ஸ்டீராய்டு எடுக்கிற குழந்தைகள், கேன்சருக்கு கீமோதெரபி எடுப்பாங்க, அதே மாதிரி அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்குது. அவங்களுக்கு வந்து லைவ் வேக்சின் அதாவது கில்டு வேக்சின் போடலாம். லைவ் வேக்சின் அந்த ஓரல் போலியோ, போலியோ ட்ராப்ஸு, இந்த மீசில்ஸ் மன்ஸ் ருபுலா வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின், இந்த ஹெப்படைட்டிஸ் வேக்சின்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது வந்து. ஏன்னா அது இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்கும்போது இந்த உயிருடன் செயலிழக்கப்பட்ட வேக்சின் வந்து திரும்ப வந்து உயிர் பெற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி குழந்தைகளும் அது ரொம்ப ரேர் அக்கேஷன் வந்துட்டு. எந்தெந்த குழந்தைங்க இம்யூனோ டெஃபிஷியன்சி இருக்குதோ, நோய் எதிர்ப்பு கம்மியாக இருக்குதோ, சில ஜெனடிக் டிசார்டர் அதாவது கஞ்சல் டிசார்டர் இருக்கிற குழந்தைகளுக்கு, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அப்புறம் வந்து கேன்சர் கீமோதெரபி இருக்கிற பிள்ளைங்கள், ஸ்டீராய்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற குழந்தைகளுக்குலாம், சும்மா ஒரு 5 நாள் 6 நாளைக்கு யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, ரொம்ப நம்மளால் இருக்கிற குழந்தைகளாக வந்து இந்த லைவ் வேக்சின் மெயினாக வந்து போலியோ ட்ராப்ஸு, எம்எம்ஆர் வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து போடுறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு வந்துட்டு. குழந்தைகளுக்கு பிறவியில் ஏற்படுகின்ற இதய குறைபாடு எதனால் ஏற்படுகிறது, ஹார்ட் கர்ப்பமாக இருக்கும்போது 28 வாரத்தில் ஃபீட்டல் எக்கோ ஸ்கேன் எடுக்கும்போது ரிப்போர்ட் நார்மல், ஆனால் பிறந்து 22 நாளில் எக்கோ எடுக்க போகும்போது இதய குறைபாடு இருப்பது தெரிய வருது. கர்ப்பம் 28வது வாரம் எதுவும் தெரியவில்லை, 28 வாரத்திற்கு பிறகு இந்த குறைபாடு எப்போது ஏற்படுகிறது, ஏஎஸ்டி விஎஸ்டி என்றால் என்ன, இதற்கு தீர்வு தான் என்ன?
இதய பிறவியில் ஏற்படுற இதய குறைபாடு காரணம் வந்து அது பிறவியில் வந்து ஹார்ட் உருவாகும் போது அதில் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து அதனால் வரலாம் பார்த்துக்கோங்க. வந்துட்டு அதிகமாக வந்து கன்சாஞ்சினஸ் மேரேஜ் ஒரே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே குடும்பத்தில் வந்து இது மாதிரி இதய குறைபாடு உள்ளவங்களுக்கு, சில கிருமி தாக்கியிருக்கும், டார்ச்சிங்கில் ருபோல்லா, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், சைட்டோமெகாலா வைரஸ், ஹெர்பீஸ் அந்த வைரஸ் வந்து கருவில் இருக்கிறது தாக்கியிருந்தாலோ அந்த அது மாதிரி குழந்தைகள் இது மாதிரி பாதிப்பதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சில குழந்தைகள் ஏன் வருதுன்னு தெரியாமல் கூட வருது. வந்துட்டு கர்ப்பமாக இருக்கும்போது 28 வாரத்தில் வந்து ஸ்கேன் நார்மலில் வருது, ஆனால் பிறந்து 24 நாள் ஸ்கேன் எடுக்கும்போது அது வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும், நம்ம கர்ப்பத்தில் வந்து எக்கோ பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த ரேஸ் எதை தாண்டி போகுதுன்னா மேலே தாயின் வயிறு, அப்புறம் யூட்ரஸு, அப்புறம் அம்னியாட்டிக் ஷேக், அந்த பனி உரை, அப்புறம் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடு, அப்புறம் குழந்தையோட ஸ்கின்னு, குழந்தையோட சோல், குழந்தையோட எலும்பு, அப்புறம் குழந்தையில ஹார்ட்டு, அதுக்குள்ளே போயிட்டு அதோட சின்ன ஓட்டை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். கண்டுபிடிச்சா ஆமான எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு வச்சுக்கிறேன். வந்து இது வந்து ரொம்ப ஹியூமன் எரர்னு சொல்ல முடியாது, இதுதான் நமக்கு வந்து லிமிடேஷன் பார்த்துங்க. பட் இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் வந்துட்டு. இதுதான் இதுக்கு காரணம். ஏஎஸ்டி பிஎஸ்டி என்றால் என்ன இதுக்கு தெரியணும். ஏஎஸ்டிக்கு வந்து ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட். ஹார்ட்டில் வந்து 4 சுவர் இருக்கும், மேலே 4 அறை இருக்கும், மேலே 2 அறை, கீழே 2 அறை. இந்த அறையை பிரிக்கிறது 4 அறையும் மேலே ஒரு கோடு பிரிக்கும், இந்த பக்கம் ஒரு கோடு பிரிக்கும். ஸோ மேலே 2 இதையும் பிரிக்கிறது இன்டல் ஏட்ரியல் செப்டம், கீழே 2 அறையும் பிரிக்கிறது இன்டல் வெண்டிகுலர் செப்டம். இந்த மேலே உள்ள 2 அறைக்கீழில் உள்ள ஒரு அந்த சுவத்தில் வந்து ஓட்டை இருந்தால் ஏஎஸ்டின்னு பேர், கீழே உள்ள இந்த சுவத்தில் ஓட்டை இருந்தால் அதுக்கு பிஎஸ்டின்னு பேர். வந்து பொதுவாக இந்த ஏஎஸ்டியை வந்து தன்னால் அடப்படாது, அதுக்கு வந்து சின்ன ஒரு ஆப்ரேஷனோ அல்லது வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் வந்து இது கன்வென்ஷனலாக வந்து ஒரு இது பண்ணி இந்த ஒரு கை மூலமாக இது போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விஎஸ்டி வந்து அடைப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து எந்த டைப் ஆஃப் ஏஎஸ்டி எந்த டைப் ஆஃப் விஎஸ்டின்னு பார்த்து எக்கோவை பார்த்து சீரியலாக ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். வந்து அதாவது நான் இப்போ சொன்ன கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஒரு வேக்சின் வந்து டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வரதுக்கு 25 வருஷம் ஆகும் பார்த்துங்க. ஆனால் கொரோனா வேக்சின் சீக்கிரம் வந்தாங்கன்னு சொன்னேன். இது வந்து அசாதாரணமான சூழ்நிலை. ஒரு பேண்டமிக் நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு இந்த பேண்டமிக் பார்த்துருக்கோம். அப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வேவில் வந்து டெத்து நிறைய இருந்துச்சு, செகண்ட் வேவில் வந்து டெத்து வந்து அபரிவிதமாக இருந்துச்சு. அப்போ நமக்கு அவசியமாக ஒரு வேக்சின் போடும்போது கிளினிக்கல் ட்ரையலில் மட்டும் முடிச்சுட்டு, ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 மட்டும் முடிச்சுட்டு போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வெயிட் பண்ணாமல் அந்த வேக்சின் கொண்டு வந்தாங்க வந்துச்சு. அதான் இல்லை. அப்புறம் வந்து மெயினாக வந்து இப்போ வந்து வேக்சினுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. நான் சொன்னது எப்படின்னா, வேக்சின் ஒரு உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எத்தனையோ சோதனைகள் தாண்டி வருது பார்த்துங்க. இந்த வேக்சினுக்கு அகெயின்ஸ்டாக கருத்து சொல்கிறாங்கல்ல, வந்து வேக்சின் அது பண்ணுது இது பண்ணுது அது பண்ணுது சொல்கிறாங்களே, அது யாருமே வந்து இதே மாதிரி ப்ரூவ் பண்ண சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. வந்த வாக்கில் வந்து அதை வேக்சின் போட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 5 வகையான ட்ரையல்ஸு, 6வது போஸ்ட் மார்க்கெட் சர்வீஸ் பண்ணி வர்றாங்க. வேக்சின் வந்து தப்புன்னு சொல்கிறவங்க யாருமே வந்து இது மாதிரி சயின்டிஃபிக் ப்ரூவ் தரது கிடையாது பார்த்துக்கோங்க. அதுக்கு செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் டாக்டர் அந்த நிறைய அலோபதி டாக்டர் அந்த மாடர்ன் மெடிசன் டாக்டரே வந்து இந்த வேக்சினை பற்றி குறை சொல்கிறாங்களே அப்படின்னா, இது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம், அதை இன்டர்ஃபியர் பண்ண விரும்பவே இல்லை. ஆனால் வந்து மனுஷ உளவியல் வந்து உளவியல் என்னென்னா, இப்போ நம்ம வந்து தஸ்லீமா நஸ்ரடியும் சல்மான் ருஷ்டியும் வந்து எல்லாத்துக்கும் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் நல்ல கேள்விகளுக்கு இன்னொன்று வந்த இஸ்லாமியரை இருந்துட்டு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்க. இது வந்து ஒரு வந்து சைக்கிள் உளவியல் வந்து நான் ஃபேமஸ் ஆகுனா என்னை சாதனை எடுத்து நான் பேசுனேன் ஃபேமஸ் ஆகும். இதே தான் வந்து இந்த மாடர்ன் மெடிசன் டாக்டர் வந்து இந்த தடுப்பூசி எதிராக பேசுறது வந்துட்டு, இதை வந்து ஒரு கொஸ்டின் இடத்துல கேட்டிருந்தாங்க, அதுக்குதான் சொல்ல வர வந்துட்டு. நாய் நல்லா இருந்ததுன்னா 14 and 28 கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து எந்த ரேபிஸ் தாக்கப்பட்ட விலங்கு வந்து 10 நாளுக்கு மேலே உயிர் வாழாது வந்துட்டு, சரியா? ஏற்கனவே 5 டோஸ் கம்ப்ளீட்டாக போடப்பட்டவங்களுக்கு லைஃப்பில் பின்னாடி எப்போதாவது வந்து நாய் கிடைச்சிருன்னா, இது நமக்கு வந்து 5 டோஸ் அவங்க போட்டாங்கன்னு உறுதியாக தெரிஞ்ச 5 டோஸ், 4 டோஸ் இல்லை 5 டோஸ் போட்டாங்கன்னு உறுதியாக தெரிஞ்சனா 2 டோஸ், 0, 3 டோஸ் போட்டால் போதும் வந்துட்டு. பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, சில பேருக்கு வந்து இந்த முகத்தில் கிடைச்சிடும், அதெல்லாம் 3 grade 3 பைட்னு சொல்லுவாங்க, முகத்தில் கிடச்சிரும், இங்கே கிடை நெஞ்சில் கிடச்சிரும். இவங்களுக்குலாம் என்ன பண்ணுன்னா, இந்த ரேபிஸ் வேக்சின் போக இந்த இம்னோகுளோபின் ஒன்று போடுவாங்க. என்ன பண்ணுனா வந்துட்டு இந்த ரேபிஸ் வேக்சின் போட்டு அந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது போதுக்குள்ளே இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து இந்த நரம்பு மண்டலத்தில் போய் ஒட்டிக்கிட்டு விளைய உண்டு பண்ணிடும். அப்போ என்ன இம்னோகுளோபின் ஒன்று போடுவாங்க. அது இம்னோகுளோபின்ஸ் என்ன, ரெடிமேட் ஆன்டிபாடிஸ். இந்த வேக்சின் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது. இம்யூனோகுளோபின்ஸ் வந்து அந்த ஆன்டிபாடி ரெடிமேடாக இருக்கும். பார்த்துக்க குதிரையிலேருந்து அல்லது மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட இம்யூனோகுளோபின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் செலுத்திடணும் உங்களுக்கு. இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு செலுத்தினா அப்போ வந்து அந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும் முன்னாடி இதை அதை கவனிச்சிக்கிறது வந்துட்டு.
ஸோ இதுதான் ரேபிஸ் இந்த நாய்க்கடியை பற்றி இது மாதிரி விஷயம். பொதுவாக வந்து நாய்களை விட்டு நம்ம வந்து விலங்குகளை விட்டு கொஞ்சம் இதாக இருக்குது நல்லது, டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து. டாக்டர்ல அவங்க பேசிட்டு போது நாய்க்கடி விஷயமா கடந்த ஒரு கொஞ்ச நாளாக எல்லாருக்கும் பயம் இருந்தது இல்லை, தாய்மார்களுக்காக தான் சொன்னார் சொல்ல அவங்க மறந்துருப்பாங்க. பறந்துனா கூட கடிக்கதான் இல்லையே, நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துக்குறோம் அப்படி தயவுசெய்து இருக்காதிங்க சொன்னாங்க. ராபிஸுங்கிறது வந்து பல்லு மட்டும் இல்லை, அதனுடைய கூர்மையான நகங்களும் வந்து விஷத்துக்கு உள்ள மூளை வரைக்கும் போய் வேலை செய்யணும். 24 hours உங்களுக்கு அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். அதனால் நாய் பறந்துனாலும் நக்குனாலும் உடனடியாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஊசி போடணும்னு அட்வைஸ் பண்ணால் அந்த ஊசியை போட்டுருங்க. அதை நாங்கள் ஈவினிங் பேசிட்டு இருக்கும் அந்த டவுட்டை கேட்கும் அவங்க சொன்னாங்க, இது தாய்மார்கள் கவனத்தில் கொண்டு வருங்க. அங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்னன்னா, எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கும்ன்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மனசுக்கு போடுற வேக்சினை வந்து 100% எஃபிகேசி இல்லைங்கிறோம், மனசுக்கு போடுற வேக்சினை வந்து நோய் வரக்கூடிய வாய்ப்பை தான் குறைக்கணும்னு சொல்றோம். நம்ம நாய்களுடைய வேக்சின் எனக்கு அதை பத்தி தெரியல, பட் இப்படிதான் இருக்க வேணும் உங்களுக்கு வந்து. என்ன இந்த நோய் வந்து சேஃப்டி தானே, இந்த நோய் வந்து 100% ஃபேட்டல் வந்துட்டுன்னா 100% மரணம் முடிச்சதுனால வந்து நம்ம டவுட் வந்துச்சா போட்டுரும் அந்த நோய். இந்த காஸ்ட் தான் பேசுறது, நம்ம உயிர் முக்கியம் பார்த்துங்க வந்துட்டு. அப்புறம் போடாம வந்து நோய் வந்துட்டு அப்புறம் யோசிக்க முடியாது. பாய்சன் வந்து உடம்புல மிக்ஸ் ஆயிடல இல்லை, அதெல்லாம் வந்து நாய்களோட இதோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது வந்து, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வந்து அவாய்ட் பண்ண நல்லது. நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் வந்து பரிசுகள் வழங்குகிறோம். இதில் கேள்வி கேட்ட சிறந்த 3 கேள்விகளுக்கும் அப்புறம் குழுக்கள் முறையிலையும் 3, 3, 6 பரிசுகள் நான் அதை அறிவிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1வது பரிசு முதலாவது நான் வாசிக்கிறேன். ஆமா, சிறந்த கேள்வி. சிவரஞ்சனி ராஜு வாங்க, முத்தியாபுரம் திருச்செந்தூர் இருக்குது. வாழ்த்துக்கள், உங்களுடைய அருமையான கேள்வி வந்து தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு எங்களுடைய கேஎம்டி உடைய செயலாளர் ஷேக் அவர்கள் உங்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தடுப்பூசி குறித்த கேள்வி மற்றும் ஐயங்களுக்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகமது கிசார் அவர்களுடைய பதில் அளிப்பை நம்ம பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த பதிவு மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஒரு நன்மையும் பயக்கும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நம்ம தந்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து பார்த்த மக்களுக்கு நமது சேனல் சார்பாகவும் இந்த KMT மருத்துவமனையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.